சிங்கப்பூரிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த பயணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓமிக்ரான் பாதிப்பு உள்ளதா என்ற சந்தேகத்தில் அவரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் முதன் முதலாக கடந்த நவம்பர் 24 தேதி கொரோனா தொற்றின் உருமாறிய வடிவமான ஓமிக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் ஓமிக்ரான் தொற்று மளமளவென பரவியது. 20 மேற்பட்ட நாடுகளில் ஓமிக்ரான் தொற்று பரவியிருந்த நிலையில் கடந்த 2 தேதி இந்தியாவில் முதன் முதலாக கர்நாடகாவில் ஓமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டது. கர்நாடகாவில் 2 ஆண்களுக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குஜராத்தில் ஒருவருக்கும் மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒருவருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. இந்நிலையில் இன்று டெல்லியில் ஒருவருக்கு ஓமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்தது. தான்சானியா நாட்டிலிருந்து டெல்லி திரும்பிய நபருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஓமிக்ரான் தொற்று உறுதியானது. இதையடுத்து தொற்று பாதிப்பு 5 உயர்ந்தது. இந்நிலையில் சிங்கப்பூரிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த பயணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் பகுதியைச் சேர்ந்த அவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அவருடன் வந்த அவரது மனைவி மகனுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் இருவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒருவருக்கு மட்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஓமிக்ரான் தொற்று உள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இந்தியாவில் கொரோனா 3 அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக IIT கான்பூர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் புதிய உருமாறிய கொரோனா குறித்து நாம் அச்சப்பட தேவையில்லை என்றும் எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் அனைத்து பகுதிகளிலும் ஓமிக்ரான் கொரோனா லேசான பாதிப்புகளை மட்டுமே ஏற்படுத்துவதாகவும் தீவிர பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்துவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது வேகமாக பரவினாலும் கூட அதன் தீவிர தன்மை குறைவாகவே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஓமிக்ரான் எவ்வளவு மோசமாக மாறும் என்பது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்துதான் அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.